உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட மனிஷாவிற்கு நீதி வேண்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஈடுபட்டனர். புதிய வேளாண் சட்டங்கள் ஆகியவற்றை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் மாதவரம் தபால் நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய கல்வி கொள்கை மனு தர்மத்தின் அடிப்படையில் அமைந்திருப்பதாகவும், ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை அழிக்கக்கூடியதாக நீட் தேர்வு அமைந்திருப்பதாலும், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகவும், ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையிலேயே புதிய வேளாண் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்ததாகவும் கூறி அதனை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளுவர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் க. நாகராஜன் ஏற்பாடு செய்திருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து மத்திய அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு மக்கள் விரோத அரசாகவே செயல்படுவதாகவும், மத்திய அரசு மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும், மக்கள் விரும்பாத சட்டங்களை அவர்கள் திரும்ப பெறுவதே நல்லது எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உத்தரவுப்படி இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெறும் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.